வணக்கம் நண்பா. ஸோ நேற்று நைட்டு போல் பார்த்தீங்கன்னா திடீர்ட்டு நம்ம ரத்னகுமாரானே வந்து பிளடி எர்த்குவேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாப்புல. அவர் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகதீஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா யோ ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெல்சன் அண்ணனோட அந்த ஜிஃப் இமேஜ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நேற்று காஷ்மீர் அப்புறம் இந்த குஜராத்து அண்ட் இந்த மாதிரி நார்த்தில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு போல் எர்த்குவேக்குங்கிறது வந்து வந்திருக்குது போல். அது 5.5, 6.6 அந்த ஸ்கேல் அளவு வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. நிறைய இடங்கள்ல நிறையா விஷயம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு எர்த்குவேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் பக்கம் வந்து நேற்று நைட்டு ஒரு 10:30 போல் வந்திருக்கு போல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்னா இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டார். அதுக்கப்புறம் நம்ம இவர் வேறு ஜெகதீஷ் ப்ரோ வேறு யோ ரத்னா அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டது. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து லியோ டீம் அங்கே எடுக்கிறாங்க. ஸோ என்னாச்சு ஏதாச்சுங்கிற மாதிரியான நிறைய பேர் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லியோ டீம் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. உடனே கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம செவன் ஸ்க்ரீன் லலித் சார் வந்து நாங்கள் சேஃபாக இருக்கிறோம் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே நம்ம வடிவேலோட ஜிஃப் வந்து போட்டிருந்தாங்க. திடீர் திடீர்னு உடைதான் சாய்தான் அப்படிங்கிற மாதிரியான அந்த இமேஜை போட்டு நாங்கள் சேஃபாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்களே வந்து ஷேர் பண்ணி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர்த்துக்கு வந்து நிம்மதியே ஓகே லியோ டீம் சேஃபாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு நிமிஷம் எடுத்துக்கவே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட்டங்கான வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இர்ஃபான் யூடியூபர் அவரும் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் தான் இருக்கார் போல். ஸோ அவர் தங்கியிருந்த ஹோட்டல்லையும் வந்து அந்த ஹோட்டலில் இருந்த அந்த டைமில் தான் வந்து எடுத்துக்கவே வந்திருக்கு போல். ஸோ அவரும் அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அந்த ஹோட்டலில் இருந்த எல்லாருமே வந்து கீழே ஓடியான்ட்டாங்க. ஸோ அந்த வீடியோ கூட அவர் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு 45 to 45 seconds ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்துக்கவேங்கிறது வந்திருக்குது. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கவே ஒன்றும் புதுசு இல்லை. பட் அங்கே இருக்கிற நம்ம லியோ டீமுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது புதுசாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எர்த்குவேக்ங்கிறது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. அண்ட் அங்கே இருக்க நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் காஷ்மீரில் அடிக்கடி நிறையா வாட்டி இப்போ கூட கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி கூட எர்த்குவேக் வந்து வந்தது. ஸோ அந்த மாதிரி இப்போது லியோ டீமுக்கும் வந்து இது புதுசாக இருந்திருக்கும். ஏன்னா லியோ டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க பக்காவாக பிளான் பண்ணி காஷ்மீரில் வந்து ஷூட் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஒரு 60 நாளாக ஒரு 2 மாதமாக வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பிளானிங்கில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. சூப்பராக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஷூட்டுங்கிறத வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாங்க. பட் இந்த மாதிரியான சில நேச்சுரல் கிளைமேட்டிஸ் இந்த மாதிரி எடுத்து போய்க்கலாம் வரும்போது வந்து ஸோ இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் தானே. ஸோ நினச்சி பாருங்கள், நம்ம ஒரு நிமிஷம் அந்த இடத்துல இருக்க மாதிரி நினச்சி பாருங்கள். நம்ம இருக்க இடம் அப்படி ஷேக் ஆகி எல்லாமே வந்து அப்படியே கீழே விழுகுதுன்னா என்ன நம்ம எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை தான் பார்த்திங்கன்னா நேற்று லியோ டீம் வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதையுமே வந்து ஃபன்னியாக தான் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சேஃபாக இருக்கோம் நண்பான்னு சொல்லிட்டு வடிவேலோட இமேஜ் போட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த மொமெண்ட் பயங்கர டெரிஃபிக்காக தான் இருந்திருக்கும். நம்ம தளபதியுமே பார்த்தீங்கன்னா அங்கே காஷ்மீரில் தான் வந்து இருக்காப்புல. ஸோ நேற்று இந்த எர்த்குவேக் நடந்த டைமில் எக்கச்சக்கமான ஆளுங்க பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் காஷ்மீர் அப்படிங்கிற ஹேஷ்டேக் கீழே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஸோ நேற்று இந்த எர்த்குவேக் நடக்கிற அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வந்து காஷ்மீரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டெலிவரி போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எர்த்குவேக்கையும் பொருட்படுத்தாமல் பேஷண்ட்டோட சேஃப்டி தான் அவங்கள அவ்வளோ பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் மீறி அவங்க வந்து பேஷண்ட்டுக்கு வந்து டெலிவரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோலாம் கூட சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது. ஸோ டாக்டர்ஸ் அவ்வளோ டெடிக்கேட்டடாக அவ்வளோ தூரம் பேஷண்ட் இது எர்த்குவேக் நடந்துட்டுருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இசிஜி மிஷின்லாம் ஆடுது, எல்லாம் கீழே விழுகுது. பட் ஸ்டில் அவங்க வந்து பேஷண்ட்டை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சு அது பார்த்தேன் காலையில். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இந்த காஷ்மீரில் நேற்று நடந்த எர்த்குவேக் பற்றி நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா லியோ டீம் வந்து நாங்கள் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய பேர்த்துக்கு ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதியே வந்து கிடச்சிருக்கும். ஸோ பாருங்களேன், நேச்சர் மூலம் நம்மளாம் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வந்து அந்த எர்த்குவேக் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டங்கான வச்சிருச்சு எல்லாத்தையுமே. எஸ் இது ஒவ்வொரு தடவையுமே வந்து நேச்சர் இதுதான் வந்து நமக்கு எடுத்து சொல்லிகிட்ருக்குது. ஸோ நான் கோவப்பட்டேன்னா நீங்களாம் ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து இந்த எர்த்குவேக்கு அண்ட் சுனாமி மாதிரியான பல விஷயங்கள்லாம் வந்து அப்பப்போ நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது. பட் ஸ்டில் இருந்தாலும் நேச்சரை போட்டு அழிக்கிறது சுரண்டது என்னப்பா ரொம்ப பூமர் மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். சரி ஓகே. ஸோ இதுதான் மெயினாக உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் மெயினாக வீடியோ பண்ணுறது. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்ல வேண்டிய முடிச்சுக்கிறேன். இப்போ நாளைக்கு எடுத்து இன்னொரு சிங்கம் எடுத்துகிட்டு கேர் பாய்.